விரைவு செய்திகள். ஆவடியில் சமூக நலத்துறை சார்பில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டார். அப்போது ஆவடி சட்டமன்ற தொகுதியில் 191 பயனாளிகளுக்கு 73,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்கள் மற்றும் 72,00,000 ரூபாய் மதிப்பிலான திருமண நிதியுதவி தொகையினை அமைச்சர் நாசர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார், மண்டல குழு தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர் பணிகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலங்குடி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் போட்டித் தேர்வுகள் வாயிலாகவே நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் செல்வம் தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் தேர்வு கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் ஆகியோரின் கோரிக்கையை ஏற்றும் கல்வித்துறை செயலாளரின் ஆலோசனையின்படியும் கட்டண உயர்வு ரத்து செய்யப்படுவதாக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ள கட்டணத்தை செலுத்தி மாணவர்கள் தேர்வு எழுதலாம் என்று அவர் கூறினார். கோவை நவக்கரையில் ரயிலில் அடிபட்டு 3 யானைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ரயில் பாதையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 3 காட்டு யானைகள் உயிரிழந்தன. இந்த ரயில் பாதையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், சதீஷ்குமார், இளந்திரையன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தில் உள்ள வாளையார் ரயில் நிலையத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 மாதங்களாக கடும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் குற்றாலத்தில் உள்ள குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகள் நீரின்றி வாடியதால் குற்றாலத்திற்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பெய்த மழையால் இந்த அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து உள்ளது. விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆர்வத்துடன் குளித்து சென்றனர். சென்னை தியாக பிரம்ம கான சபா சார்பில் ராமநவமி நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் சென்னை ராஜலட்சுமி கல்விக் குழுமத்தின் தலைவர் தங்கம் மோகனநாதன் கலந்து கொண்டு பிரபல கர்நாடக பக்தி இசை சொற்பொழிவாளர்கள் தாமல் OVS ராமகிருஷ்ணனுக்கும் பெருந்தேவிக்கும் பிரவசன சுதா வாணிப்பட்டம் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கர்நாடக இசைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.